வணக்கம். இன்னைக்கு இரவு 7 மணிக்கு நம்ம இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸ் அணியை எதிர்த்து முதலாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியை குயின்ஸ் பார்க் ஓவல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் விளையாட இருக்கிறாங்க. ஆனால் இந்த தொடர் துவங்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம தமிழக பிளேயர் ரவீந்திர ஜடேஜா இரண்டு பேருமே ஒரு மிகப்பெரிய உலக சாதனையை வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக நிகழ்த்தியிருக்காங்க. அதாவது வெஸ்ட் இண்டீஸில் போய் களம் இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம இந்திய வீரர்கள் இதுவரைக்கும் தொடர்ந்து நாள்தோறும் வெஸ்ட் இண்டீஸ் அணி கூட தீவிரமாக பயிற்சி ஆட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு வராங்க. இப்படி இருக்க நேற்று நடந்த கடைசி பயிற்சி ஆட்டத்தில் உங்களுக்கு அவ்வளவு திருமராடா அப்படிங்கிற மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்க எடுத்த தவறான முடிவுக்கு நம்ம ரவீந்திர ஜடேஜா, தமிழக பிளேயர் தினேஷ் கார்த்திக் இரண்டு பேருமே ஒரு தரமான சம்பவத்தை நேற்று நிகழ்த்தியிருக்காங்க. நேற்று கடைசியாக வெஸ்ட் இண்டீஸ் ஜூனியர் பிரிவு அணிக்கும் நம்ம இந்திய அணிக்கும் காலையிலேயே வெஸ்ட் இண்டீஸில் பயிற்சி ஆட்டம் துவங்கப்பட்டிருந்தது. இதில் நம்ம இந்திய அணியின் துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்க ரவீந்திர ஜடேஜா கேப்டனாக வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ஜூனியர் அணிக்கு எதிராக களம் இறங்கியிருந்தார். இப்படி இருக்க முதல் 15 ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா, ஓப்பனரான ருத்ராஜ் கைக்வாத், இஷான் கிஷன், அடுத்து உள்ள வந்த சுரேஷ் ஐயர், சஞ்சு சாம்சன் இவங்க எல்லாருமே அவுட் ஆகி வெளியேற அதுக்கு அப்புறமா ஜோடி சேர்ந்த நம்ம தமிழக பிளேயர் தினேஷ் கார்த்திக், அதுக்கு அப்புறமா கேப்டனான ரவீந்திர ஜடேஜா இரண்டு பேருமே டாஸ் ஜெயிச்சு எங்களுக்காக முதலாவது பேட்டிங் தரீங்க அப்படின்னு போடுற எல்லா பாலையுமே தாறுமாறாக அடித்து விளாச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தினேஷ் கார்த்திக் அவர் அடித்த எல்லா பந்தையுமே ஃபீல்டர்கள் பந்தை பொறுக்கி போடுறதுக்கு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா பாலையுமே சரா மாதிரியாக பார்த்திங்கன்னா தினேஷ் கார்த்திக் அடித்து தம்சம் பண்ணியிருக்காரு. அதே போல் மறுமுனையில் ஜடேஜா அவர் பங்குக்கு அவரும் அடித்து விளாசி தல. இவங்க இரண்டு பேரையுமே சமாளிக்க முடியாமல் வெஸ்ட் இண்டீஸ் இளம் போலர்கள் திணறி போயிட்டாங்க. இப்படி இருக்க நம்ம தமிழக பிளேயர் தினேஷ் கார்த்திக் அவர் அதிகம் ஒரு நாள் போட்டிகள் விளையாடுறதில்லை அப்படின்னாலும் அவருடைய இரட்டை சதத்தை நேர்த்து வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக முதலாவது முறையாக பூர்த்தி செஞ்சிருந்தார். அதே போல் மறுமுனையில் இருந்த ஜடேஜா அவரும் பார்த்திங்கன்னா 150 ரன்களை கடந்திருந்தார். ஸோ ஆக மொத்தம் ஓவராலாக 50 ஓவர்கள் விளையாண்ட இவங்க இரண்டு பேரால் நம்ம இந்திய அணி 500 ரன்களை தொட்டு ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங்கே இந்த பயிற்சி ஆட்டத்தில் நேற்று வெஸ்ட் இண்டீஸில் நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக நம்ம இந்திய அணி ஒரு நாள் தொடர விளையாட போகிற இந்த நிலையில் நம்ம இந்திய அணிக்கு கிடைச்சிருக்க இந்த மாபெரும் வெற்றி கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் அணியை சுலபமாக ஒரு நாள் போட்டிகளை வீழ்த்த மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்க போகுது. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.